வணக்கங்க. இந்த வாரம் மைதில் வீட்டு சமையலில் வெங்காய சட்னி. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் 150 கிராம், புளி கொஞ்சங்க, வரமிளகா 4ங்க. பூண்டு 12 பல்லுங்க. ஒரு வடச்சட்டி வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. அப்படியே பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. அப்படியே வரமிளகாயும் சேர்த்துக்கிங்க. புளிய சேர்த்து நல்லா வணக்கிக்கிங்க. எல்லாம் நல்லா வணங்கின முற்பாடு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுன முற்பாடு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வடச்சட்டி வச்சு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படியே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க. அரைச்சு வச்ச சட்னி அதில் சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த முற்பாடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, நிறைய ஊற்றாதீங்க, தண்ணியாக காயிடும். அவ்வளவுதாங்க வெங்காய சட்னி ரெடி. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.